ஜூன் ஜூலை 2021க்கான டிப்ளமோ ஆன்லைன் எக்ஸாம்ஸ்க்கான இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து டோட்லேருந்து கொடுத்துருக்காங்க. இப்போ அதுக்கான சர்க்குலர் தான் இப்போ நம்ம பார்க்குறோம். இந்த சர்க்குலரில் ஃபேக்கல்டிஸ் அவங்க வந்து கொஸ்டின் பேப்பர் அப்லோடுக்கான ப்ரொசீஜரு, ஸ்டூடெண்ட்ஸுக்கான ஆன்சர் ஷீட் எப்படி இருக்கணும், ஏ ஃபோர் ஷீட்டு எப்படி யூஸ் பண்ணணும், அந்த கூகுள் லிங்க்ஸ் எப்படி ஃபில்அப் பண்ணணும் அப்படிங்கிற ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இதை வந்து இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். இந்த வாட்டி அடிஷ்னலாக டெஸ்பேச் டீட்டெயில்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணுற மாதிரி புதுசாக இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அது எல்லாமே இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா தெளிவாக கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா, கொஸ்டின் பேப்பர் டவுன்லோடு. மாணவர்கள் தங்களது தேர்வுக்கான தேர்வுத் தாளை தேர்வு நாளன்று வாட்ஸ்அப் குழுவில் ஆசிரியர் பகிர்ந்துள்ள கூகுள் கிளாஸ் ரூம் லிங்கின் மூலமாக பதிவிறக்கம் செய்ய வேண்டும். கொஸ்டின் பேப்பரை அந்த கூகுள் கிளாஸ் ரூம் லிங்க்லேருந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸ்டெப் டூ வந்து ஆன்சர் ஸ்கிரிப்டுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன். மாணவர்கள் வந்து ஏ ஃபோர் சைஸ் தாள் பேப்பரில் தான் எழுதணும் அப்படிங்கிறது இன்ஸ்ட்ரக்ஷனு. ஏ ஃபோர் சைஸ் பேப்பரோட ரெண்டு பக்கமும் நம்ம எழுதிக்கலாம். ப்ளூ இல்லைனா பிளாக் கலர் பெண்ணை தான் எழுது ஆன்சர் எழுதுறதுக்கு நம்ம மாணவர்கள் பயன்படுத்த வேண்டும். ஆன்சர் ஸ்கிரிப்ட் இன்ஸ்ட்ரக்ஷன். மாணவர்கள் தங்களது பதிவு எண், ரெஜிஸ்டர் நம்பரு, நேம், சப்ஜெக்ட் கோடு அதாவது தேர்வு குறியீட்டு எண் ஆகியவற்றை விடைத்தாளின் மேல் பக்கம் குறிப்பிட வேண்டும். அது வந்து நம்ம மாடல் காமிச்சிருக்கோம், நெக்ஸ்ட் ஸ்லைடில் வருது. இப்போ இது ஆன்சர் பேப்பரை மேலே ரெஜிஸ்டர் நம்பர் அப்படின்ட்டு எழுதிட்டு அங்கே பக்கத்தில் ஸ்டூடெண்ட்டோட ரெஜிஸ்டர் நம்பரை நம்ம எழுதணும். கீழே ஸ்டூடெண்ட்டோட மாணவருடைய பெயரை நம்ம குறிப்பிடணும். மேல் பக்கம் சப்ஜெக்ட் கோடு, என்ன இது தேர்வு எழுதணுமோ அதுக்கான தேர்வு குறியீடு அதை குறிப்பிடணும். அடுத்து வந்து மாணவர்கள் தங்களது தேர்வின் தேர்வு நாள், பக்க எண், சிக்னேச்சர் ஆஃப் த ஸ்டூடெண்ட், மாணவர் கையொப்பம் ஆகியவற்றை ஏ ஃபோர் சைஸ் பேப்பர் விடைத்தாளின் கீழ்ப்பக்கம் குறிப்பிட வேண்டும். அதையும் நம்ம அடுத்த ஸ்லைடில் பார்க்கலாம். இது பாட்டம் ஆஃப் த பேஜ், ஆன்சர் பேப்பரோட பாட்டம் ஆஃப் த பேஜ். இதில் கீழே நம்ம பார்த்தோம்னா டேட் ஆஃப் எக்ஸாம், என்றைக்கு தேர்வு நடந்ததோ அந்த டேட், 21/6/2021 மாடலுக்கு போட்டிருக்கேன். ஸ்டூடெண்ட் சிக்னேச்சர், மாணவர் கையொப்பம். நம்பர் ஆஃப் பேஜஸ் வந்து ஒன்று நீங்கள் போட்டிருக்கேன். இப்போ 10 பேப்பர் எழுதியிருந்தோம், 10 பக்கம் எழுதியிருக்கோன்னா கண்டினியூஸாக 2, 3, 4, 5 நம்ம கொடுத்துட்டே போகலாம். அதுக்கு அடுத்தது ஸ்கேனிங் ஆன்சர் ஸ்கிரிப்ட் அண்ட் கன்வெர்ட் இட் டு PDF. விடைத்தாளின் எந்த ஒரு பக்கமும் பிளாங்காக இருக்கக்கூடாதுன்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்படி பிளாங்காக இருந்ததுன்னா அதை வந்து பேனாவில் குறுக்க அடிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. மாணவர்கள் தேர்வு எழுதிய பின்பு தங்களது விடைத்தாளை PDF-ஆக மாற்ற வேண்டும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, அடோப் ஸ்கேனு, டாக் ஸ்கேனர் அப்படிங்கிற ஆப்லாம் இருக்குது. அதை நம்ம ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணி அதை நம்ம ஸ்கேன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், PDF-ஆக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறமா PDF-ஆக மாற்றினதுக்கப்புறமா அதை ரீநேம் பண்ண சொல்லி சொல்லியிருக்காங்க. அது எப்படி ரீநேம் பண்ணணும் அப்படின்னா, மாணவருடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரு, ஒரு ஹைஃபனு, சப்ஜெக்ட் கோடு .PDF எடுத்துக்காட்டுக்கு வந்து அந்த ஸ்க்ரீனில் தெரியுது. அந்த மாதிரி வந்து நம்ம வந்து மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் அந்த சப்ஜெக்ட் கோடு மாறும் இல்லையா. இப்போ வந்து ப்ளே ஸ்டோரில் அந்த ஸ்கேனர் எப்படி வந்து நம்ம டவுன்லோட் பண்ணுறது, இப்போ டாக் ஸ்கேனரை நான் இப்போ காமிச்சிருக்கேன். நீங்கள் அடோப் ஸ்கேன் வேணாலும் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், சும்மா டைப் பண்ணி காமிச்சிருக்கேன் டாக் ஸ்கேனரு. இந்த இடத்துல வந்து உங்களுக்கு இன்ஸ்டால்னு காட்டும், எனக்கு அப்டேட்டுன்னு வந்திருக்கு. அதை நம்ம கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஓப்பன் பண்ணுவோம். அதுக்கப்புறம் எப்படி ஸ்கேன் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவிலே தெளிவாக காமிச்சிருக்கோம். இதில் அந்த கேமரா பட்டன் இருக்குல்லையா ப்ளூ கலரில், அதை ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணுறோம். இதில் டாக்குமெண்ட் மோடில் செட் பண்ணிவிட்டு கீழே இருக்க கேமரா பட்டனை பேப்பர், இப்போ உங்களுக்கு ஒரு பேஜ் வந்து ரெண்டு பேஜ் வந்து ஸ்கேன் பண்ணி காமிச்சிருக்கேன். கிளிக் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி சைடில் வந்து அந்த டாட் இருக்குல்லையா, அதை வச்சு நம்ம எஜ்ஜை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக செட் பண்ணதுக்கப்புறமா கண்டினியூ அப்படிங்கிற பட்டனை நம்ம கீழே இருக்க கண்டினியூ அப்படிங்கிற பட்டனை கொடுக்கலாம். இது ரெண்டாவது பேஜு, அதே மாதிரியே செட் பண்ணிவிட்டு கொடுக்கலாம். சப்போஸ் கிளாரிட்டி இல்லை அப்படின்னா ரீடேக் கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்தோம் அப்படின்னாலும் எடுத்துக்கலாம் நம்ம. அடுத்து ரைட் சைடில் இருந்த டிக் பட்டனை கிளிக் பண்ணணும். இப்போ ரெண்டு பேஜ் வந்துருச்சு. இதை இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் 10 பேஜ் இருந்தால் இதே மாதிரி 10 பேஜையும் பண்ணிக்கணும், 12 பேஜ் இருந்தாலும் சரி தான். இப்போ வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சேவ் பண்ண போகிறோம். சேவ் பட்டன் சென்டரில் இருக்குது.
அதை கிளிக் பண்ணுறோம். சேவ் என்டையர் டாக்குமெண்ட், ரெண்டாவது இருக்குல்லையா அதை கொடுக்கணும், என்டையர் டாக்குமெண்ட் அப்படிங்கிறத நம்ம கிளிக் பண்ணணும். இப்போ வந்து பேரை வந்து ரீநேம் பண்ணணும். ஸோ மேலே இருக்க நியூ டாக்குன்றக்குலே அதை கிளிக் பண்ணுறேன். நேம் வந்து இப்போ நம்ம மாற்றணும். நம்ம கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்னா, ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரு, ஸ்டூடெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், ஒரு ஹைஃபன், ஒரு சின்ன கோடு, அடுத்தது சப்ஜெக்ட் கோடு, என்ன பேப்பர் நம்ம எழுதுகிறோமோ அதோட சப்ஜெக்ட் கோடு. அது வந்து கொஸ்டின் பேப்பர்லேயும் இருக்கும், டைம் டேபிள்லேயும் இருக்கும், அந்த கொஸ்டின் கோடு சிலபஸ்லேயும் இருக்கும், நீங்கள் அதுலேருந்தே பார்த்து எடுத்துக்கலாம். ஸோ போட்டு ஒரு புள்ளி வச்சு அதுக்கப்புறமா பிடிஎஃப், ஸ்பேஸ்லாம் விடக்கூடாது, 33061, ஒரு டாட் புள்ளி வச்சு பிடிஎஃப், மறக்காமல் புள்ளி வச்சு ஒரு பிடிஎஃப் அப்படிங்கிறத போட்டு ஓகே கொடுக்கணும். கொடுத்துட்டு இப்போ சேவஸ் ரெண்டாவது லைனில் பார்த்தோன்னா பிடிஎஃப் இருக்குது, ஜேபெக்னு ரெண்டு ஃபார்மேட் இருக்குது. நம்ம வந்து பிடிஎஃபாக தான் இதில் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பேப்பரை வந்து பிடிஎஃபாக தான் ஸ்கேன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் நம்ம பிடிஎஃபை செலக்ட் பண்ணிக்கிறோம். எங்கே சேவ் பண்ணணும் அப்படின்னா, இன்டர்னல் ஸ்டோரேஜ்னு கீழே ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுறோம். மொபைல்லே சேவ் பண்ணுறோம், அதை கிளிக் பண்ணால் டவுன்லோட் அப்படிங்கிற இடத்துக்கு போகுது. அதில் ஏதாவது ஃபோல்டர்ஸ் நீங்கள் இருந்ததுன்னா நீங்களே செலக்ட் பண்ணலாம். நான் டவுன்லோட்ஸில் ஒரு ஃபோல்டரை செலக்ட் பண்ணி அதில் சேவ் பண்ணுற மாதிரி லொக்கேஷனை காமிச்சிருக்கேன். ஸோ அங்கே வந்து இந்த பிடிஎஃப் வந்து சேவ் ஆகுது. சப்போஸ் இந்த பிடிஎஃப் வந்து 10 MB மேலே இருந்தது அப்படின்னா நம்ம அதை கம்ப்ரஸ் பண்ணணும். ஸோ அதுக்காக இங்கே கம்ப்ரஸ்னு ஒரு பட்டன் கீழே இருக்குது, அதை நம்ம கிளிக் பண்ணி 10 MB மேலே இருக்குது, 12 MB, 15 MB அது மாதிரி இருக்குன்னா அந்த கம்ப்ரஸ் பட்டனை அழுத்திட்டு இந்த ஹைன்னு இருக்குல்லையே அதுலேருந்து ப்ளூ லைனை குட்டு இல்லைனா லோ அந்த அளவுக்கு குறைச்சிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா அந்த எம்பி சைஸை வந்து நம்ம குறைக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா 568 KB நம்ம குறைச்சோன்னா 200 வரைக்குமே குறையுது. அதுமாதிரி நீங்கள் வந்து 10 MB மேலே இருக்குது அப்படின்னா நீங்கள் குறைச்சிக்கணும், கம்ப்ரஸ் பண்ணிக்கணும், இல்லைனா வந்து கூகுள் கிளாஸ் ரூமில் நம்ம அப்லோட் பண்ணுறது சிரமம். பண்ணிவிட்டு திரும்ப அதே மாதிரியே நம்ம வந்து சேவ் பட்டன் கொடுத்தோன்னா, இப்போ ரெண்டாவது ஃபைலாக இது வந்து சேவ் ஆகிருக்கு என்னோட இதில். ஆக்சுவலாக ரெண்டு ஃபைல் சேவ் பண்ணிட்டேன், ஒன்று கம்ப்ரஸ் பண்ணாமல் ஒன்று சேவ் பண்ணியிருக்கேன், ஒன்று கம்ப்ரஸ் பண்ணி சேவ் பண்ணி காமிச்சிருக்கேன். சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு. இப்போ இந்த ஃபைல் எங்கே சேவ் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்க்க போகிறேன். ஃபைல் மேனேஜரை கிளிக் பண்ணுறேன், அதில் டவுன்லோட்ஸில் நான் வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ டவுன்லோட்ஸ் போகிறேன், டவுன்லோடுங்கிற ஃபோல்டரு, அதில் இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த மேலே ஃபஸ்ட்டு ரெண்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரெண்டு ஃபைலும், ரெண்டாவதாக உள்ளது. அடுத்து ஸ்டெப் 5 வந்து அப்லோட் த ஆன்சஸ்ட் ஸ்கிரிப்ட் இன் கூகுள் கிளாஸ் ரூம். இப்போ வந்து பிடிஎஃபாக நம்ம கன்வெர்ட் பண்ணியாச்சு. இதை வந்து என்ன பண்ண போகிறோன்னா, ஆன்சர் ஸ்கிரிப்ட் அப்லோட் அப்படிங்கிற கூகுள் லிங்கில் அதை வந்து நம்ம அப்லோட் பண்ணணும். அது எப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஸ்டாஃப் வந்து கூகுள் கிளாஸ் ரூம் லிங்க் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணி நம்ம கூகுள் கிளாஸ் ரூம் ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும் ப்ளே ஸ்டோர்லேருந்து. அதை ஓப்பன் பண்ணுறோம், ஜாயின் கிளாஸ்ன்னு கேட்கும், நம்ம ஜாயின் கிளாஸை கொடுக்குறோம். கொடுத்ததுக்கப்புறமா உள்ளே போகும். இப்போ உள்ளே போயாச்சு. இதில் 3 ஃபைல்ஸ் காட்டுது. ஒன்று வந்து கொஸ்டின் பேப்பர் டவுன்லோடு, ரெண்டாவது ஆன்சர் ஸ்கிரிப்ட் அப்லோடு, மூணாவது வந்து டிஸ்பேச் டீடைல். ஃபஸ்ட்டு ஒன்று கிளிக் பண்ணியாச்சு, கொஸ்டின் பேப்பரை இப்போ பார்க்குறோம். இதுதான் காலையில் நம்ம ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது, அதாவது எக்ஸாம் அப்போ. இப்போ கொஸ்டின் பேப்பரை டவுன்லோட் பண்ணி உள்ளே போகிறோம், அந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணுறோம், அது இந்த மாதிரி வருது. இதில் 3 டாட் 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 இருக்குது பாருங்க, அதை கிளிக் பண்ணோன்னா கீழே டவுன்லோட் அப்படிங்கிற ஆப்ஷனை காட்டும், அதுலேருந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ டவுன்லோட் பண்ண அந்த ஃபைல் வந்து பிடிஎஃப் வந்து எங்கே இருக்குது அப்படிங்கிறத காமிச்சிருக்கோம். டவுன்லோட் பண்ணது டவுன்லோட்ஸில் இருக்குது, 34031, அந்த ஃபஸ்ட்டு இருக்குல்லையே அந்த ஃபைல். இது லாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பர், மாடலுக்காக அதை பண்ணி காமிச்சிருக்கேன். இப்போ அதே மாதிரி கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் பண்ணுறது எப்படின்னு பார்த்தாச்சு. இப்போ வந்து ஆன்சர் ஸ்கிரிப்ட் அப்லோடு, இப்போ நம்ம பிடிஎஃபை ஏற்கனவே ஸ்கேன் பண்ணி ஒரு ஃபைல் வச்சுருக்கேன், அதை எப்படி அப்லோட் பண்ணுறோம் அப்படிங்கிறத காட்டுறேன். இப்போ அதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ அட்டாச்மெண்ட்டுருக்குலையா 34031 ஆன்சர் ஸ்கிரிப்ட் அப்லோட், அந்த பர்பிள் கலரை வந்து கிளிக் பண்ணுறேன். கூகுள் குரோமை செலக்ட் பண்ணணும். இதில் இது மாதிரி ஒரு கூகுள் ஃபார்ம் வந்து க்ரியேட் ஆகும். இதில் நம்மளோட இமெயில் ஐடி, ஸ்டூடெண்ட்டோட இமெயில் ஐடி அங்கே டைப் பண்ணணும். நான் ஃபுல்லாகவே டைப் பண்ணி அப்லோட் பண்ணியே காமிச்சிருக்கேன் இந்த வீடியோவில். இமெயிலுங்கிற இடத்துல மாணவருடைய இமெயில் அட்ரஸை கிளிக் டைப் பண்ணணும். அடுத்து இன்ஸ்டியூஷன் கோடுங்கிறது நான் டிஃபால்ட்டாக 137 அப்படிங்கிற மாதிரி செட் பண்ணி வச்சுருக்கேன் மல்டிபிள் சாய்ஸில். அதை 137 ஒரு செலக்ட் மட்டும் பண்ணால் போதும். ரெஜிஸ்டர் நம்பரு, பிரான்ச் கோடு வந்து ட்ரிபிள்இக்கு 1030, அது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் வெவ்வேறு வரும். நான் ட்ரிபிள்இக்கு டைரெக்டாக நானே செட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணால் போதும். அதை நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட்டுங்கிற இடத்துல உங்களோட பேர் கேபிட்டலில் டைப் பண்ணிவிட்டு இது பண்ண இனிஷியலை வந்து கடைசியாக ஸ்பேஸ் விட்டு இனிஷியல் போடணும்.
சப்ஜெக்ட் கோடுமே வந்து நான் மல்டிபிள் சாய்ஸ் அதில் வந்து செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும் தான் கொடுத்து வச்சுருக்கேன், நீங்கள் 3431 மட்டும் தான் செலக்ட் பண்ணுற மாதிரி. ஏன்னா சில ஸ்டூடெண்ட்ஸ் தவறாக டைப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் மேக்ஸிமம் வந்து எல்லாமே வந்து மல்டிபிள் சாய்ஸ்லேயே கொடுத்து சிங்கிள் ஆன்சர் இருக்க மாதிரியே நானே கொடுத்துருக்கேன். இது இப்போ என்னென்னா, இப்போ அப்லோடு அப்படிங்கிற இடத்துக்கு வந்துட்டோம், இங்கே செலக்ட் பண்ணுறோம். பேப்பர் வந்து நான் ஏற்கனவே சேவ் பண்ணி வச்சுருக்கேன், ஸ்கேன் பண்ண பேப்பரை, அதை அந்த பிடிஎஃபை இப்போ காட்டுறேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறமா இப்போ அப்லோட் ஆகுது. அப்லோட் பட்டனை கிளிக் பண்ணுறோம். ப்ளூ கலரில் அப்லோடுன்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுறோம். இது இப்போ ப்ராசஸ் ஆகிட்டுருக்கு. அந்த ப்ளூ லைன் ஃபுல்லாகவே ஆயிடும். அப்புறம் கீழே சிமெண்ட் கலரும் மாறும், ஃபுல்லாகவே கவர் ஆகி கடைசியில் அந்த இடத்துல பிடிஎஃப் வந்து அப்லோட் ஆகிடுச்சின்னு காட்டும். அதுக்கப்புறமா நம்ம சப்மிட் பட்டனை கொடுக்கணும். இப்போ அப்லோட் ஆகிடுச்சு, இதுமாரி வரணும். வந்ததுக்கப்புறமா நம்ம சப்மிட் பட்டனை கொடுக்குறோம். சப்மிட் கொடுத்ததுக்கப்புறமா இப்போ நமக்கு காட்டும் இந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னா சப்மிட் ஆகிடுச்சின்னு அர்த்தம். நமக்கு ஒரு மெயிலும் வரும். இப்போ இது வந்து மெயில் வந்திருக்கு, இப்போ சப்மிட் ஆகிடுச்சு, கூகுள் ஃபார்ம் நமக்கு ஒரு மெயில் வந்துருச்சு. இது மெயில் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நம்மளோட எந்த மெயில் அட்ரஸ் கொடுத்துருக்கோமோ அதுக்கு வந்து பேப்பர் சப்மிட் பண்ணிட்டோம் அப்படிங்கிற அந்த டீட்டெயில் வந்திருக்கும், அதுதான் இப்போ இந்த மெயில். ஸோ இதுதான் ப்ரூஃப் உங்களுக்கு. ஸோ இதை வந்து டெலீட் பண்ணாமல் சேஃபாக வச்சுக்கோங்க. அடுத்து சிக்ஸ்த் ஸ்டெப் வந்து ஆன்சர் ஸ்கிரிப்ட் டெஸ்பேச். அது எப்படி சார் அனுப்புறது அப்படின்னு பார்த்தோன்னா, கூரியரு, ஸ்பீட் போஸ்ட்டு, ரெஜிஸ்டர் போஸ்ட்டு, எதில் வேணாலும் அனுப்பலாம். இப்போ நம்ம அந்த எந்த ஸ்டூடெண்ட் வந்து எந்த காலேஜில் படிக்கிறாங்களோ அந்த பிரின்ஸிபாலுக்கு அனுப்பணும். கிளாத் லைன்டு கவரில் லேபிள் ஒட்டி அனுப்பணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க, இன்ஸ்ட்ரக்ஷன் வந்திருக்கு. ஸோ கிளாத் லைன்டு கவர் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத ஒரு ஃபோட்டோ காமிச்சிருக்கோம். அது மேலே ஒட்டக்கூடிய லேபிள், கவர் லேபிள், அது எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது, இது கவர் லேபிள். இது ரெஜிஸ்டர் நம்பரை ஃபில்அப் பண்ணணும். ஃபஸ்ட்டு இருக்கிற இடத்துல ஸ்டூடெண்ட் ரெஜிஸ்டர் நம்பரு, நேம் ஆஃப் த கேண்டிடேட், ஸ்டூடெண்ட் நேம் அங்கே. அடுத்து பிரான்ச் கோடுங்கிறது டிபார்ட்மெண்ட் கோடு, 1010 வந்து சிவிலுக்கு, 3000 சப்ஜெக்ட் கோடுங்கிறது என்ன பரீட்சையோ அதுக்கான சப்ஜெக்ட் கோடு. டேட் ஆஃப் எக்ஸாம் என்றைக்கு டேட்டோ அதை தெளிவாக போடணும். இப்போ கொரியரில் நீங்கள் அனுப்பியிருந்தீங்கன்னா கூரியருங்கிற இடத்த வந்து டிக் பண்ணணும். ஸ்பீட் போஸ்ட்னா ஸ்பீட் போஸ்ட் அந்த மாதிரி பண்ணணும். எத்தனை நம்பர் ஆஃப் பேப்பர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத, நம்பர் ஆஃப் பேஜஸ் வந்து 12 அப்படின்னா அங்கே போடணும். இங்கே பிரின்ஸிபால் அட்ரஸ்ஸு, ஃப்ரம்ங்கிறது மாணவருடைய வீட்டு அட்ரஸ். இது எல்லாமே ஃபில்அப் பண்ணி இந்த லேபிளை வந்து கவர் மேலே ஒட்டி, கிளாத் லைன் கவர் மேலே ஒட்டி அனுப்பணும். அதுக்கப்புறமா அனுப்புனதுக்கப்புறமா அதை வந்து டிஸ்பேச் என்ட்ரி போடணும். கூகுள் ஃபார்மில் திரும்ப டிஸ்பேச் டீட்டெயில்ஸ் லிங்க் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வந்து குரியர்னா குரியரோட நம்பர் இருக்கும், போஸ்டல்னா போஸ்டல் நம்பர் இருக்கும். அதை வந்து நம்ம டிஸ்பேச் டீட்டெயில் லிங்கில் என்ட்ரி போடணும். இன்றைக்கி பரிச்சு அப்படின்னா இன்றைக்கே மேக்ஸிமம் பேப்பரை அனுப்ப சொல்கிறாங்க, அப்படி இல்லைனா அடுத்த நாளில் நம்ம அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஸோ ஆன்சர் ஸ்கிரிப்ட் டிஸ்பேச் டீட்டெயில்ஸ் என்ட்ரி காட்டுறோம். ஸோ இதில் அந்த அட்டாச்மெண்ட்டை கிளிக் பண்ணி கூகுள் கிராஸும் அதில் போகிறோம். இதில் டிஸ்பேச் டீட்டெயில் ஏற்கனவே நம்ம ஃபில்அப் பண்ண மாதிரி எல்லா டீட்டெயிலும் செலக்ட் ஃபில்அப் பண்ணணும். ஸோ இமெயில் போடுறோம், இன்ஸ்டியூஷன் வந்து செலக்ட் பண்ணிட்டேன், 137, ரெஜிஸ்டர் நம்பருங்கிற இடத்துல ஸ்டூடெண்ட்டோட ரெஜிஸ்டர் நம்பரு செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கிற இடத்துல செலக்ட் பண்ணிவிடுங்க. டைப் பண்ணுற மாதிரி இருக்கிற இடத்துல டைப் பண்ணிடுங்க. சப்ஜெக்ட் கோடு போன வாட்டிலாம் என்னென்னா நிறைய பேர் தவறாக டைப் பண்ணாங்க, அதனால தான் செலக்ட் பண்ணுற மாதிரி வச்சுருக்கோம். இந்த வாட்டி சிங்கிள் செலெக்ஷன் மட்டும்தான், 34031 மட்டும் செலக்ட் பண்ண. டேட்டும் அதேமாரி மாற்றி அடிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக போட்டிருக்கோம். இது வந்து எக்ஸாம் டேட்டு, நீங்கள் டெஸ்பேச் டேட் வந்து கீழே நீங்கள் இப்போ செலக்ட், இப்போ இங்கே இருக்க பாருங்கள். இது வந்து டெஸ்பேச் டேட்டுங்கிறது, ஒருவேளை மதியானம் பரீட்சை நடக்குதுன்னா நைட்டு கொரியர் பண்ணிட்டீங்கன்னா ஓகே, இல்லை அடுத்த நாள் காலையில் தான் பண்ணுறீங்க அப்படின்னா அடுத்த நாள் செலக்ட் பண்ணி எத்தனை மணிக்கு நம்ம அனுப்பியிருக்கோம் அப்படிங்கிற டீட்டெயிலையும் இதில் என்ட்ரி பண்ணணும். ஸோ அடுத்து வந்து டாக்கெட் நம்பர் அல்லது புக்கிங் நம்பர். இது போஸ்டலில் அனுப்புனீங்கன்னா போஸ்டலில் ஒரு நம்பர் இருக்கும், கொரியர்னால் கொரியர் நம்பர் இருக்கும். இப்போ போஸ்டலுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன், ஒரு ரிசிப்ட்டு, இதில் வந்து அந்த ET924711 ஆரம்பிக்குது இல்லையா அந்த நம்பர், அதுதான் டாக்கெட் நம்பரு. ஸோ அதுலேயே டைமும் இருக்கும், இது என்றைக்கு அனுப்பியிருக்கோம், எந்த டேட்டில் அனுப்பியிருக்கோங்கிறதும் இருக்கும் அந்த ரிசிப்ட்லேயே. அதை ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சிடணும் நம்ம அனுப்புனதை. அதுக்கப்புறமா அந்த ரிசிப்டை வந்து அதில் இருக்கிற நம்பரை இதில் நம்ம டைப் பண்ணணும். நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு அதை நல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த நம்பரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும். அதுக்கப்புறமா அந்த ரிசிப்டை வந்து நார்மல் ஃபோட்டோ, ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டு அதை வந்து அட்டாச் பண்ணணும். அடுத்தது ஆட் ஃபைல்னு இருக்கு இல்லையா, அந்த இடத்துல வந்து நம்ம ஆட் பண்ணணும். ஆட் ஃபைல் இப்போ கிளிக் பண்ணிட்டேன், இதில் வந்து செலக்ட் பண்ணணும். செலக்டு அதை கிளிக் பண்ணுறேன், ஃபைல்ஸ் போய் அது எங்கே இருக்கோ அதை காட்டுறேன். இந்த போஸ்டல் ரிசிப்ட் இப்போ இந்த ஃபஸ்ட்டு இருக்காது, அதை போட்டு கிளிக் பண்ணிவிட்டு அப்லோட். அப்லோடுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், டவர் இருக்கிற இடமா இருந்தீங்கன்னா கொஞ்சம் குயிக்காகும். டவர் இல்லைன்னா இந்த ப்ளூ லைனும் வந்து கீழே சிமெண்ட் கலர் லைனும் வந்து ஃபுல்லாகவே ஆகும்.
ஆகிட்டு இதில் இருக்க இந்த வீடியோவில் இருக்க மாதிரி அப்லோட் ஆகும். எல்லாருமே அது போன வாட்டிலாம் லாஸ்ட் டைம் நிறைய பேர் ஆகலைன்னு சொல்லிவிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. அது கொஞ்சம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா லேட்டாக ஆச்சு. ஸோ டவர் கிடைக்கிற இடமா இருந்து பண்ணிங்கன்னா குயிக் ஆயிரும். இப்போ ஆயிடுச்சு, அட்டாச்மெண்ட் ஆனதுக்கப்புறமா இப்படி தான் இது திரும்ப சப்மிட் கொடுக்குறோம். இந்த இதுவும் வந்து நமக்கு என்ன வரும்னா ஒரு மெயில் வரும், அதையும் காமிச்சிருக்கோம். இப்போ இந்த மாதிரி ஒரு டீட்டெயில் வரும், டெஸ்பாச் டீட்டெயில் வந்து ரெஸ்பான்ஸ் சப்மிட்டட் அப்படின்னு சொல்லி அந்த லைன் வரும். மீன் டைமில் நமக்கு ஒரு மெயிலும் வரும். இப்போ அந்த அதுக்கான மெயிலுமே இப்போ பார்க்கலாம் நம்ம. ஸோ ஆன்சர் ஸ்கிரிப்ட் எப்போ அப்லோட் பண்ணுறோமோ அப்போ ஒரு மெயில் வரும். இந்த டெஸ்பாச் டீட்டெயில் வந்து என்ட்ரி போடும்போது அப்பையும் ஒரு மெயில் வரும், அதுதான் உங்களுக்கு ப்ரூஃப். ஸோ அந்த மெயிலை டெலிட் பண்ணிடுவேனா. இப்போ அந்த மெயில் டெஸ்பாச் டீட்டெயிலுக்கான மெயில் வந்து இப்போ இப்போ வந்துருச்சு. ஸோ இதுதான் அந்த மெயில். நம்ம கொடுத்த நம்ம இன்புட் என்னென்ன கொடுத்தோமோ அது எல்லாமே அதில் இருக்கும். அது எல்லாமே அதோட ரெஸ்பான்ஸ் அங்கே என்னென்ன கொடுத்தோமோ அது ஃபுல்லாகவே இமேஜாக இங்கே வந்து காமிச்சிருக்கும். ஸோ இதுதான் ப்ரூஃப். இதை டெலிட் பண்ணிடுவேன்னா ரொம்ப சேஃபாக இருங்க. தேங்க்யூ.